பிரபாஸ் நடிச்சு 2021 ரிலீஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க படம் தான் ராதே ஷாம். இந்த மூவி வந்து ஒரு அப்கமிங் இந்தியன் ரொமான்டிக் ட்ராமா மூவி. இந்த மூவியோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, 1970s இத்தாலியில் நடக்கிற ஒரு ரொமான்டிக் ட்ராமா மூவியோட இந்த மூவியோட ஸ்டோரியை. இந்த மூவியோட ஸ்டோரி வந்து இது வரைக்கும் எந்த மூவிலையும் பார்க்காத மாதிரி ஸ்க்ரீன் பிளேவும் ஸ்டோரி டைரக்ஷனும் வந்து வேறு லெவலில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த மூவியில் வந்து டைரக்ட் பண்ணுறது வந்து ராதாகிருஷ்ணகுமார். இந்த மூவியில் நடித்தது வந்து ஹீரோவாக பிரபாஸும் ஹீரோயினாக வந்து பூஜா ஹெட்டும் நடிச்சிருக்காங்க. மியூசிக் வந்து ஜஸ்டின் பிரபாகரன். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ரெண்டு மியூசிக் டேரக்டர் இந்த படத்துக்கு மியூசிக் போடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மூவியில் ஹைலைட்டாக மியூசிக் வேறு லெவலில் இருக்கும். இந்த படம் பார்த்துட்டு வரோம், மியூசிக் வந்து ஹைலைட்டாக சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மூவியில் இருக்க சாங்ஸ் எல்லாமே இன்டர்நேஷ்னல் லெவலில் வேறு லெவலில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த மூவியை ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து யூவி கிரியேஷன் டி சீரீஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த மூவியோட பட்ஜெட் வந்து 400 crore. இப்போ வந்து நம்ம லேட்டஸ்ட்டாக கிடச்சிருக்க அப்டேட் என்ன அப்படின்னா, நம்ம போன வீடு சொல்லியிருந்தோம் அது என்ன அப்படின்னா, இந்த ராதேஷ்யம் மூவியோட டீசர் வந்து April 13 வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். பட் ஆனால் இன்றைக்கி தான் April 13, இன்றைக்கி வந்து டீசரும் ரிலீஸ் பண்ணல. வேறு ஏதாவது என்றைக்கு டீசர் ரிலீஸ் பண்ணுறனோ அனௌன்ஸ்மெண்ட்டோ அவங்க எதுவும் கொடுக்கல. பட் ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு ஃபெஸ்டிவல் காரணமாக ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து முன்னாடியே சொல்லியிருந்தா ராதேஷ்யம் டீம் என்ன அப்படின்னா, இந்த மூவி வந்து இப்போ வந்து கொரோனா போயின்னு இருக்கு இல்லையா, 50% ஆக்குபென்சி போட்டுருக்காங்க. அதனால் இந்த மூவி பெரிய மூவினால போஸ்ட்பாண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். அதனால் இந்த மூவி வேறு எந்த டேட்டில் போஸ்ட்பாண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுற போஸ்டரில் வந்து அவங்க என்றைக்கு போஸ்ட்பாண்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணுறோம் போடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த போஸ்டரில் வந்து July 30 தான் வந்து ரிலீஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதும் கன்ஃபார்மாக போட்டாங்க. ஸோ அதனால் என்ன தான் சுச்சுவேஷன் வந்தாலும் July 30 தான் ரிலீஸ் பண்ணுற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. பட் ஆனால் ஒரு ஸ்டேட்டில் வந்து கொரோனா கேஸ் அதிகமாக இருக்கனால அந்த ஸ்டேட்டில் போஸ்ட்பாண்ட் பண்ணி வைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க ரிலீஸ் பண்ண அந்த போஸ்டர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், பிரபாஸ் பார்க்க ரிச் அண்ட் எலகண்டான ஸ்டைலில் இருக்கார். ஒரு டர்டில் நெக் டிஷர்ட், அதுக்கப்புறம் ஒரு சிம்பிளான வாட்ச் போட்டு ஒரு சம ஸ்டைலில் இருக்காருன்னு சொல்லணும். இது வரைக்கும் அவங்க ரிலீஸ் பண்ண எல்லா போஸ்டர்ஸ்லையுமே பேக்ரவுண்டாக வந்து ட்ரெயினில் போகிற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. ஒருவேளை இந்த மூவியில் வந்து ட்ரெயினுக்கு வந்து முக்கியமான ஏதோ ஒரு பார்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதை நம்ம படத்தை பார்த்தா தான் ரிவீல் ஆகும் ட்ரெயினுக்கு என்ன பொசிஷன் வந்து இந்த மூவியில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது. நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இது வரைக்கும் அவங்க ரிலீஸ் பண்ண மோஷன் போஸ்டர் ஆகட்டும் கிளிம்ஸ் ஆகட்டும் அதெல்லாம் நீங்கள் பார்த்துருந்தாலே தெரியும், எல்லாத்துலேயுமே வந்து ட்ரெயினை தான் வந்து அவங்க காமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரிலீஸ் பண்ண போஸ்டர், அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ண போஸ்டர் அதிலலாம் கூட ட்ரெயினில் தான் அவங்க காமிச்சிருக்காங்க. அதை வச்சு தான் சொல்கிறேன், இந்த மூவியில் வந்து ட்ரெயினுக்கும் இந்த மூவிக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது. அதை நம்ம மூவியை பார்த்தா தான் தெரியும் கைஸ். ராஜமௌலி அப்படின்னா யாருங்கிறது உலகத்துக்கே தெரிய வச்சவர் தான் ராஜமௌலி சார். அவர் வந்து பாகுபலி அப்படிங்கிற படத்து மூலமாக தான் உலகத்துக்கே யார் தான் யார் அப்படிங்கிறத தெரிய வச்சார். ஸோ அது காரணம் அவர் போட்ட அந்த மடத்துக்கு போட்ட எஃபர்ட், அப்புறம் அவங்க டீம் கொடுத்த சப்போர்ட். ஸோ இதெல்லாம் தான் காரணம் அவர் வந்து உலகத்துக்கே தெரிஞ்சதுக்கு. ஸோ இப்போ வந்து அவர் வந்து பாகுபலிக்கு அடுத்தது ஒரு படம் எடுக்கிறார் அப்படிங்கிற போது எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இமேஜின் பண்ணி பாருங்கள். அதுலேயும் தெலுங்கில் முன்னாடி நடிகராக ரெண்டு ஹீரோவை வச்சு எடுக்கிறாங்க. ஸோ அதில் முக்கியமான நடிகர் வந்து ராம் சரண், அதுக்கப்புறம் இன்னொரு நடிகர் வந்து ஜூனியர் என்டிஆர். இவங்க ரெண்டு பேருமே தெலுங்கில் ஒரு வேறு லெவல் ஆக்டர்னே சொல்லி சொல்லலாம். ஸோ இப்போ இந்த எக்ஸ்பெக்டேஷன் அதிகப்படுத்துகிற வகையில் அவங்க ரிலீஸ் பண்ண அந்த ரெண்டு ஹீரோக்கும் ஒரு ஒரு டீசர் ரிலீஸ் பண்ணிங்க. அந்த டீசரே வந்து வேறு லெவலில் இருந்ததுன்னே சொல்லணும். ஸோ அதோட லிங்க்லாம் நான் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ இப்போ இதில் வந்து யார் யாரெல்லாம் நடிக்கிறாங்க அப்படின்னா, ராம் சரண், ஜூனியர் என்டிஆர், ஒலிவியா மோரிஸ், ஆலியா பட் போன்ற பல ஸ்டார் கேட்ஸ் வந்து இந்த மூவியில் வந்து நடிக்கிறாங்க. இந்த மூவியை டைரக்ட் பண்ணுற ராஜமௌலி சார். இந்த மூவி ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து டிவி என்டர்டைன்மெண்ட்ஸ். இது வந்து ஒரு தெலுங்கு மூவி. பட் ஆனால் இது தமிழ் டப்பிங் பண்ணி மற்ற லாங்குவேஜஸில் அட் அ டைமில் ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளானில் இருக்காங்க. இந்த மூவி வந்து வர October 13 வந்து வேர்ல்டு வைடாக ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பிளான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. பட் ஆனால் இப்போ கோவிட் சுச்சுவேஷனால் இப்போ வந்து எல்லா படங்களுமே போஸ்ட்பாண்ட் ஆகி போயின்னு இருக்கு. ஸோ இந்த படமும் போஸ்ட்பாண்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூவி வந்து ஒரு பெரிய பட்ஜெட் மூவி. 350 crore பட்ஜெட்டில் வந்து இந்த மூவி எடுக்கிறதுனால இந்த மூவிக்கு வந்து நிறைய ஆபத்து வரும் அப்படிங்கிற காரணத்தினால இந்த மூவியை போஸ்ட்பாண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இப்போ வந்து ஃபேன்ஸ்லாம் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இது வரைக்கும் ராம் சரணுக்கும் ஜூனியருக்கும் தனித்தனி இன்ட்ரடியூசிங் டீசர்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆனால் ஃபேன்ஸ் கேட்குறது என்ன அப்படின்னா, எங்களுக்கு அந்த டீசர் வந்து சாட்டிஸ்ஃபையாக தான் இருந்தது, ஆனால் இப்போ படத்துக்கு ரிலீஸ் பண்ணுற மாதிரி எங்களுக்கு தனியான ஒரு ட்ரெய்லர் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ராஜமௌலி சார் வந்து இன்னும் அதுக்கு ரிப்ளை பண்ணல. அது ரிப்ளை பண்ணால் தான் தெரியும் அந்த மாதிரி ஒரு ட்ரெய்லர் வருமா வராதா அப்படிங்கிறது. எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்டாக வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி உகாதி ஃபெஸ்டிவலை முன்னிட்டு
கிரீம் வந்து ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த போஸ்டரில் வந்து ஏதோ ஒரு சாங்லேருந்து எடுத்த பிக்ஸ் மாதிரி இருக்குது. இந்த மூவிலேருந்து வர சாங்லேருந்து எடுத்த ஒரு போஸ்டர் மாதிரி இருக்குது. அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லும் கைஸ். அது மட்டும் இல்லாமல் ராம்சரண் வந்து ட்ரிபிளாக இருக்கிற பிஸியாக நடிச்சுன்னு இருக்க மூவி தான் ஆச்சரியா. இது வந்து தெலுங்கு மூவி, இது வந்து மற்ற லாங்குவேஜஸ்லாம் ரிலீஸ் பண்ணல, தெலுங்கில் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து ராம்சரண் வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ ரோலில் நடிக்கிறாரு. இந்த மூவியோட எக்ஸாக்ட் ஹீரோ வந்து தெலுங்கில் வந்து ஒரு பெரிய ஹீரோவாக இருக்கிற சிரஞ்சீவி தான் இந்த மூவியில் வந்து ஒரு முக்கியமான ஹீரோவாக நடிக்கிறாங்க. அவரோட புள்ள தான் வந்து ராம்சரண். ஸோ இப்போ ராம்சரண் ஒரு படம் நடிக்கிறாருன்னா சிரஞ்சீவி வந்து அதில் ஒரு சீனாவது வந்துடுவார். அதே மாதிரி சிரஞ்சீவி ஒரு படம் நடிக்கிறார், ராம்சரணும் அதே மாதிரி ஒரு சீனாவது வந்துடுவார். ஸோ அது மாதிரி சிரஞ்சீவி நடிக்கிற படத்தில் ராம்சரண் வந்து ஒரு சீன் இல்லை, கொஞ்சம் நிறைய சீன் வரப்போகிறாரு. ஸோ அதுக்காக இன்றைக்கி வந்து ஒரு ஃபெஸ்டிவல்னால அவங்க ஆச்சரியா டீம் வந்து ராம்சரனுக்காக ஒரு போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அது அவங்க முன்னாடி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. என்ன அப்படின்னா இன்றைக்கி 11:30 வந்து அந்த ஆச்சரிய மூவியோட போஸ்டர் ரிலீஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்க, அதுவும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த போஸ்டர் பார்த்தாலே தெரியும், அதில் வந்து பூஜா ஹெட் வந்து இருக்காங்க. ஸோ அதனால் இவங்களும் ராம்சரன் மாதிரி கொஞ்சம் சீனுக்கு வராங்களா இல்லை இவங்களும் ஃபுல்லாக போயிட்டுறாங்களா படத்தை பார்த்தா தெரியும் கைஸ். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்துலேயே கிரியேட் ஆகும் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறதுக்கு அண்டில் தட் பை ஃப்ரம் சினித்தமன் நவ் பாய் கை.